வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அருமையான மூணு நாள் அப்டேட் பிச்சுந்து போற அளவுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்ன அப்டேட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உடனே உடனே. ஓகே ஓகே, நம்ம சேனலில் ஒரு கிவ்வே நடக்கிறது. என்ன கிவ்வே வேணா, லெஸ் இஸ் மோர், அதான் லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட். இது ஃபஸ்ட்டு நம்ம டாப் அப் பண்ணிடலாம் இது. ஓகேவா, நம்மளுக்கு வந்து இது டாப் அப் பண்ணால் பேட்டு கிடைக்காது, அதான் ஒரு விஷயம். ஒரு மைனஸ் இருந்தால் இது பண்ணுவோம், நம்மளுக்கு பேட்டு கிடைக்காது, அது ஒரு மைனஸு. மற்றபடி என்னன்னா, நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கோங்க. டோர்னமெண்ட் ஃபீஸ் வந்து 10 ரூபா தான். நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். என் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, என்ன டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து டோர்னமெண்ட் வைக்கிறேன், வர 10ஆம்தேதி வந்து டேட்டு. ஓகேவா, என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா, 30 பேர் இருந்தாலும் கலந்துக்க முடியும். ஓகேவா, 30 பேர் இருந்தால் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பென்டா ஃப்ளிப்பு ஃப்ளிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 500 டைம் வச்சு இதான் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு அந்த குளோபாலும் வேணும். ஓகே, குளோபாலும் மாஸ்க் வேணும். ஓ ஏ பாய்ஸா, அப்போ என்ன ஸ்கார் கொடுத்தாங்கடா போங்கடாடி. ஓகே, பேக் கொடுத்துருக்காங்க, பேக் கிடச்சா நல்லாயிருக்கும். பேக் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம். ஓகே, 40 டைமண்ட் ஒரு ஃப்ளிப்பு பண்ணலாம். ஓ சே, க்ரோஸ் ஆகிடுவேன் நல்ல ஸ்கின்னு. ஓகே தான், பரமன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்கேட் போர்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஸ்கேட் போர்டு கிடைக்குமா? ஓப்பா, நல்லவர் பேக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல ஒரு ரேர் ஐட்டம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்மளுக்கு லக்கு தான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பேராஷூட்டு கொடுத்துருக்காங்க. பேராஷூட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது. ஓகே, அடப்பாவீங்களா, பேராஷூட்டு தான் கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னால் பேராஷூட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இன்னும் 3 ரேர் ஐட்டம் இருக்குது. இந்த 3 ரேர் ஐட்டம் இன்னும் கேட்டால் எனக்கு வேணும், 10ஆம்தேதி கொடுத்தாங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு குளோவால் கிடைக்கணும்னு பார்க்க. ஐயோ ஐயோ, டைமண்ட் வச்சிடறேன். சரி, இன்னும் 4 ஃப்ளிப் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு டைமண்ட்ஸ் கொஞ்சம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு போய் இது பண்ணலாம், அந்த பேக்கை போய் பார்க்கலாம். பேக் அல்டிமேட்டாக இருக்குது. இது வந்து ஒரு எலைட் பாஸில் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ரேம்பேஜ் எலைட் பாஸ் வந்த அந்த பேக் தான் இது. ஓகே, அடுத்து ரெண்டு பேராஷூட் பார்க்கலாம். அந்த பேராஷூட் என் கிட்டே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் அந்த பேக் வந்து என்ன கேட்டால் நல்ல விஷயம்னா, இந்த பேராஷூட் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு. ஆனால் வந்து நம்ம 80 டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் எடுத்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, நம்ம திரும்பி ஈவெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணலாம். நம்ம வந்து அந்த இது பண்ணியாச்சு. ஓகே, நம்ம 20 இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு ஃபைனல் ரவுண்ட். ஓகே, வந்து நம்மளுக்கு வந்து 4 இது இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ஐயோ சார், டைமண்ட் வச்சுட்டு நம்ம வர வழியில் 3 டைமண்ட் செலவு பண்ணிதான் ஆகணும். ஓகே, குளோவல் கிடச்சிச்சு, நல்லவாள் நம்மளுக்கு குளோவல் ஃபஸ்ட்டே கிடச்சிச்சு. எனக்கு அடுத்தது இதுதான் வேணும்னு கேட்டால் மாஸ்க் தான் வேணும். மாஸ்க் கிடச்சா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ண மாட்டேன். ஓ பைசா, இப்போ என்ன ஸ்கேட் போர்டு கொடுத்தாங்க, எனக்கு பரவாயில்ல, எனக்கு 20 ஓகே தான். ஓகே, நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இப்போ மாஸ்க் கொடுத்துருவாங்க, வேறு லெவல் மாஸ்க்கு. இது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 600 டைமண்ட் செலவு பண்ணுறது தப்பு இல்லை. 700 டைமண்ட்ஸு. ஓகே, நம்மளுக்கு வந்து எல்லா ரேர் ஐட்டமும் கிடச்சிச்சு, கிராண்ட் ப்ரைஸஸ் கிடச்சிச்சு. நம்ம வந்து இதுக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லுவேன், இந்த டைமண்ட்ஸை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, நம்ம இந்த மாஸ்க் வந்து இந்த டெஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஓகே, வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து பிஹெச் கோஸ்ட்ன்றது கோஸ்ட் ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் கலெக்ஷன்ஸில் போய் அந்த ஸ்கேட் போர்டு போய் பார்க்கலாம். ஸ்கேட் போர்டு அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட் ஸ்கேட் போர்டு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இனிமேல் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லாமே. அப்புறம் அந்த குளோபால்னா அல்டிமேட் வைஸ், அல்டிமேட் குளோபால்னா இதுதான். இது என்னன்னா, இதில் ஷோ டேம் த சர்வைவர்ஸ் ஃபவுண்டர் இதை போட்டிருக்கு. இது குளோபல் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஒரு வாட்டி கையில் வச்சு பார்க்கலாம், பார்க்க என்னமாரி இதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன கலரில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வேறு லெவலில் இருக்குது கைஸ், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது கைஸ், வேறு லெவலில். இது வந்து ஒரு நல்ல குளோபால் தான். வந்து மற்ற குளோபல்லாம் வந்து நம்ம 1000 டைமண்ட்ஸ் 500 டைமண்ட்ஸ் செலவு பண்ணுற மாதிரி ஆகும். நம்ம வந்து 400 டைமண்ட் டாப் அப் பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம டிராப் வச்சு அப்படி இப்படி எடுத்துடலாம் கண்டிப்பாக. நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து 20 டைமண்ட்ஸ் தான் கிடைக்கிற ஒரு குளோபல் தான். இது ஒரு நல்ல ஒர்த்தான, இது நம்மளுக்கு லக்கு இருந்தால் முக்கிய மோஸ்ட்லி டாப் அப் பண்ணாதவங்களுக்கு 20 டைமண்ட்டில் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இது கேம் ப்ளே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எனக்கு வந்து பர்மனெண்ட் கிடைக்கல, 2 ஸ்பின் பண்ணேன் கிடைக்கல. ஓகே கைஸ், ட்ரைனிங் மோடு வந்துட்டோம். ட்ரைனிங் மோடில் வந்து நம்ம வந்து நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த போட்ஸ் வச்சு சூட்டு காமிக்கிறேன். ஓகே, யார் அது பர்மனெண்ட் கட்சியிருந்தால் வந்து லக்கியில் சமந்தா ஸ்கின். ஓகே, நல்ல ஸ்கின் பேர் நல்ல ஃபஸ்ட்டு ட்ராகன் ஹவு ஸ்கின் தான் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராகன் ஹவு எக்யூப் பண்ணிக்கலாம். ட்ராகன் ஹவு கட்சி. ஓகே, இன்னொரு ட்ராகன் ஹவு கட்சி. ஓகே, நம்ம வந்து ரெசிபிகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, நம்மளுக்கு வந்து
கமெடி வீடா. ஆனால் அந்த டிராகனை வந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நான் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தா இல்லை, டிராகனை வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு, ஓகே நான் வந்து டிராகனை வந்து எந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகும், ஓகே ஓகே இது வந்து நல்லதாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்கின் ஓகே சின்ன இல்லாமல் வந்து நான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 100 மீட்டர் போகுது நார்மலாக, ஓகே ஓகே நார்மலுக்கு மேலே போகுது. ஓகே, யூஸராக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அண்டர் ஸ்கின் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் சுற்றி பார்க்கலாம். ஓகே, வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்கின் எக்யூப்மெண்ட் ஒன்று அடிக்கலாம். எங்கே ஸ்கின்னு ஸ்கின்னு போய் எடுத்து வந்துடலாமா? ஓகே கைஸ், இப்போ போய் ஸ்கின் எடுத்து வந்தாச்சு. ஸ்கின்னு பேக்கு தான் செமையாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து அந்த வச்சு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது கைஸ், அந்த டிராகனாவு வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலு. ஓகே, இப்போ வந்து 470 குறையுது, அது 445 குறையுது. ஓகேவா, ஹெட் வச்சா இல்லை 470 குறையுது. ஓகேவா, இது வந்து 130 குறையுது. நார்மல் அடித்தா, நார்மலாக அடிச்சா 130. ஓகேவா, இது வந்து நார்மல் 130 அடிக்குது, அது வந்து 120. இது வந்து 10 டேமேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது ஹெட் வந்து 445, இது 470. ஓகே, இது வந்து 45 டேமேஜ் கொஞ்சம் எப்படி ஒரு 2 ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஸ்கின்னு சொல்லலாம். ஏன்னா அக்யூரேசி ரொம்ப கம்மியாக, அது சொல்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லிட்டா இது வந்து கொஞ்சம் அக்யூரேசி ரொம்ப கம்மியாக. நீங்கள் வந்து இந்த ஸ்கின் டிராகன் ஸ்கின் யூஸ் பண்ணுற போது வந்து லாரா ஸ்கில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து கரெக்டாக அடிக்கும். ஓகேவா, கொஞ்சம் வந்து ஒரு பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ அப்படி கண் ஸ்விட்ச் பட்டன், ஓகேவா, நீங்கள் வந்து கண்ணை மாற்றி வச்சு அடிங்க, அப்புறம் கரெக்டாக ஹெல்த்லாம் விழும். ஓகேவா, இந்த கண்ணில் டிராகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மோஸ்ட்லி லாரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராகனை ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இதுக்கு நீங்கள் வந்து லாரா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அடிக்கும்னு சொல்லுவேன். ஓகே, லாரா இருந்தால் தான் அது அக்யூரேசி இருப்போம் நம்மளுக்கு. ஓகே, அது நல்ல அந்த ஸ்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஒர்த்து. ஓகேவா, இந்த ஸ்கின் வந்து நல்லா ஹெட் விழும். நீங்கள் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணும்போது உங்கள் நீங்கள் எந்த ஸ்கில் யூஸ் பண்ணிக்கோ அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது வரும். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்து என்ன போய் பார்க்கலாம். என்ன விஷயம்னா அது நம்ம பார்த்துடலாம், வேறு லெவலில் இருக்குது. என்ன அது அப்படி மந்தைய பிச்சுன்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட் அது என்னன்னா, ஓ பாய் சாப், நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சொல்லியிருந்தான். ஓகேவா, பழைய கில்டு மெம்பர், அவன் சொல்லியிருந்தான் இந்தமாதிரி வந்து மேஜிக் கியூப் வந்து ஏதோ சொன்னால் அதுக்கப்புறம் போயிட்டான். அது என்னென்னு போய் பார்த்தேன் சார், ஒருவாட்டி மேஜிக் கியூப்பில் தான் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா, ஓ பாய் சாப், எல்லாம் பழைய பண்ணுச்சு விட்ருக்காண்டா, யாரா இவன், இவ்வளோ நல்லவன் ஆகிட்டா கரேண்ணா, வந்து என் கண் ஸ்கின் தரா, அமௌண்ட்டு தரா, ஐயோ என்ன இப்போ வந்து மேஜிக் கியூப் தரா, என்ன இப்போ வந்து இவ்வளோ நல்லவன் யாரும் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இவன் இவ்வளோ தரானே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆப் வைப்பானா வைப்பானா தெரில. ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாம் பழைய பண்டில் கொடுத்துட்டா நல்ல வேலை, நான் வந்து ஒரு கியூப் கூட யூஸ் பண்ண, அதான் ஒரு கியூப் தான் வச்சுருந்தேன் இந்த அக்கௌண்ட்டில். ஓகே, ஒரு நல்ல இது தான் சொல்லுவேன். இதில் வந்து என்ன ட்ரெஸ் எடுக்கிறது மண்டே பிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அது வந்து எனக்கு வந்து 4 பண்டில் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷனு. ஓகேவா, என்னதுன்னா இந்த பேனட்டு, அப்புறம் வந்து நிறைய பண்டில் இருக்குது, நான் வந்து ஃபுல்லாக சொல்ல ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இந்த கிரேசி டிஜே கூட எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். இந்த பேனட்லாம் இருக்கல அல்டிமேட் ட்ரெஸ்ஸு, எல்லா ப்ரோ பிளேயர், எல்லா கிராண்ட் மாஸ்டர் பிளேயரும் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. இது ஒரு சூப்பர் பண்டில்னு சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் டாப் கேமரில் இந்த டவுசர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், இந்த டவுசரும் சூட்டும். ஓகே, இதில் வந்து எல்லாமே பெஸ்ட்டு, முக்கியமாக தலரா ஜோக்கர் தலரா இல்லை பெஸ்ட்டு. ஓகே, நைட் கிளான், நான் வந்து ஜோக்கர்னா சொல்லுவேன், இது வந்து நிறைய பேர் ஜோக்கர்னா சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து என்ன இது அல்டிமேட்னா அந்த செஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த முடி, இந்த ட்ரெஸ், இந்த ஆள் ட்ரெஸ்ல தான் எதாவது எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, நம்ம பேனர் எடுத்துலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் பேனர் பண்டில்ஸ், வேறு லெவல் கேஸ். இது வந்து இருக்கல எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டில், இது ரொம்ப நாள் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், எடுத்துதான் என்னோட வந்து கனவுன்னு சொல்லலாம் ட்ரெஸ்ஸு. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம், எதுக்கு வந்து செட் ஆகுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு தான், எனக்கு இந்த செஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்மக்கிட்ட அந்த பிளாக் ஜஸ் பேண்ட் இல்லை, கிளாசிக் ஜஸ் பேண்ட்ஸ் இல்லை, அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு கேட்டால் அந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பேண்ட் வாங்கினா நம்ம வந்து அப்புறம் வாங்கிக்கலாம், எதாவது ஈவெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப அவசரப்பட்டுலாம் செலவு பண்ண தேவையில்லை. இந்த பேண்ட்டு கூட நல்லா தான் இருக்குது கரெக்டாக.
ஓகே இந்த ஷூஸ் நல்லா இருக்குது, நம்ம வந்து இந்த மாஸ்க் கொஞ்சம் லைட்டாக ஃபிக்ஸ் ஆகலாம் அவ்வளோதான், மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து உங்களுக்கு பிடிச்சதா கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். வேறு லெவல் கைஸ் வந்து மாஸ்க்லாம் போட்டு பார்க்கலாம், என்னென்ன மாஸ்க்லாம் இந்த மாஸ்க்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, இது ஓகே நல்லா இல்லை, இது அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே இது பார்க்கலாமா, என்னோடய இது ஃபேவரட் பண்டல், இது வந்து இதுவும் நல்லாயிருக்கு. ஓகே இதில் வந்து அந்த ஃபேஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த செஸ்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ்ஸில் பேனட் பண்டலில். ஆனால் இந்த பண்டலில் வந்து இதுக்கு தான் இருக்கல வந்து இதான் ரொம்ப ஹைலைட்டு, நிறைய பேர் வந்து இதாக எடுத்துருப்பாங்க, நான் ஜோக்கர் பண்டில் தான் எடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே கைஸ் உங்களுக்கு பிடிச்சா கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ பிடிச்சா லைக் மட்டும் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள். இவ்வளோ வீடியோ இருக்குது, பாய் பாய், குட் பாய்.